நமஸ்காரம். பொழுது நல்லதாக போக வேண்டுமே, என்ன செய்யலாம்? நிறைய பொழுது இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த கேள்வி இருக்கும். குறைவான பொழுது இருப்பவர்களுக்கும் இருக்கும் பொழுதே எப்படி நல்லதாக கழிக்கலாம், பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே என்றும் தோன்றும். ஆழ்வார்களின் நாலாவதாக பிறந்தவர் திருமுழிசை ஆழ்வார். அவர் பாடிய நான்முகன் திருவந்தாதியில் எப்படி போது போக்கலாம், நல்ல பொழுதாக போக்கலாம் என்று கூறுகிறார். தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. நான் இப்படித்தான் போது போக்கினேன். நான் சொல்பவற்றை செய்தால் பொழுது நல்லதாக போகும், அல்லது நல்லதாக பொழுது போக வேணுமே என்ன விருப்பம் இருப்பவர்கள் இவற்றை செய்யவும் என்றும் சொல்கிறார். தெரிந்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இதெல்லாம் என்ன? தெரிந்து என்றால் சிந்தித்துன்னு அர்த்தம். பகவானை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் மனதாலே நன்கு நினைக்க வேண்டும். கொஞ்ச நேரமாவது அதற்கு ஒதுக்க வேண்டும். அடுத்தது, எதை நினைத்தோமோ அதை எழுதி பார்க்க வேண்டும். பொதுவாக 10 முறை படிப்பது 1 முறை எழுதுவதற்கு சமம்னு சொல்லுவோம். சிறப்பான பொருள்களை நூல்களாக எழுதியும் எழுதினதை வாசிக்க வேண்டும். அதைத்தான் வாசித்தும்னு சொல்லுகிறார். பிறர் நல்லவர்கள் எழுதினதையும் வாசிக்க வேண்டும், நாமே எழுதி பார்த்ததையும் வாசித்து பார்க்க வேண்டும். தெரிந்துன்னு சொன்னார் அது நினைத்தல், எழுதி என்றார் எழுதுதல். அதில் வாசித்தும் என்று உண்மை தொகை சேர்க்கப்பட்டுள்ளது. நாம் வாசித்தும் பிறரை வாசிக்க சொல்லியும் இரண்டையும் கொள்ளலாம். அடுத்தது கேட்டும், எழுதி வாசித்தால் மட்டும் போதாது, அதை பிற மகான்கள் சொல்ல கேட்க வேண்டும். சிரவணம் கேட்டதோடு இல்லாமல் நாமும் 4 பேருக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் கேட்டும் என்று உம்மு சேர்க்கிறார். வாசிக்க வேண்டும், மற்ற பேரை வாசிக்க சொல்லி கேட்க வேண்டும். நாம் காதார கேட்க வேண்டும், மற்ற பேருக்கு கேட்பிக்க வேண்டும். சரி, இதெல்லாம் புரிந்தது. தெரிந்து எழுதி வாசித்து கேட்டு. ஆனால் இதை செய்யும் போதே ஆணவம், அகங்காரம், மமக்காரம் வரலாம். அதெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும். நாம் இத்தனை அறிவுடையோம், நாம் தான் தெரிந்து எழுதி வாசித்து கேட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் தான் வணங்கின்னு சொல்லுகிறார். வணக்கம் என்பது பணிவான தன்மை, அதுவும் பெருமானுடைய அருளாலே. நல்லவேளை இந்த சம்சாரத்திலே நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று அவன் திருவடிகளிலே வணங்கி, ஆணவத்தை தொலைத்து வணங்கி, வழிபட்டும் பூசித்தும் மனம் மொழி மெய் ஆகிய 3ராலே பெருமானை வழிபடுதல். அதைத்தான் வழிபாடு, வழிபட்டுன்னு சொல்லுகிறார். பூசித்தும் அவனை ஆராதித்தல், பகவானுக்கு ஆராதனத்தை சமர்ப்பித்தல். அதையும் செய்து போக்கினேன் போது, இவற்றை செய்து நல்ல பொழுதாக போக்கினேன் என்று சொன்னார். ஆக, தெரிந்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்து என்று 7 சொற்கள் உள்ளன. இந்த 7 செயல்களையும் நாம் செய்கிறோமா, இல்லை ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு கொள்ளலாமா? வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. ஒரு நாள் நினைப்போம், அடுத்த நாள் எழுதுவோம், அடுத்த நாள் வாசிப்போம், அடுத்த நாள் கேட்போம், அடுத்த நாள் வணங்குவோம், அடுத்த நாள் வழிபடுவோம், கடைசி நாள் பூசிப்போம். அப்படியும் கொள்ளலாம். இது ஒவ்வொன்றையுமே 7ஐயுமே ஒவ்வொரு நாளும் செய்து பார்க்கலாம். நேரம் இருப்பவர்கள் இருக்கும் நேரத்துக்கு தகுந்தா போலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று செய்யலாம்.
அல்லது இவற்றுள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பிடிக்கலாம். எதில் உங்களுக்கு பற்றுதல் இருக்கிறதோ அதை செய்யலாம். இப்படி ஏது செய்தாலும் இது அத்தியாத்ம விஷயமாக இருக்க வேண்டும், பரமாத்மாவை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும். அப்படி இருக்கும்போது பொழுது நன்றாக போகிறது என்று திருமணி சீயாழ்வாரே நல்ல பொழுது போக்குவதற்குண்டான வழியை சொல்லுகிறார். என்ன நேரம் இருக்குன்னு ஒரு காகிதத்தை எடுத்து எழுதி கொள்வோம். இந்த ஏழில் எது முடியும் என்றும் போடுங்கள். அது 5 நிமிடமோ 10 நிமிடமோ எது முடியும் என்று ஒதுக்குவோம். எல்லா நாட்களும் முடியாவிட்டாலும் ஒவ்வொரு நாள் செய்வோம். வாரத்தில் இவ்வளவு நேரம் என்றும் ஒதுக்குவோம். ஆனால் இது குடும்பத்தோடு சேர்ந்து செய்தால் எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வரும், நமக்கும் ஒரு ஒற்றுமை வளரும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.